இப்போ நாம பார்க்க போறதுமா எஃபெக்ட் ஆஃப் டைஎலெக்ட்ரிக்ஸ் இன் கெபாசிட்டர்ஸ். எஃபெக்ட் ஆஃப் டைஎலெக்ட்ரிக் இன் கெபாசிட்டர். இந்த கொஸ்டின்லயே பாருங்கம்மா நம்மளுடைய மீனிங் புரிஞ்சுக்கணும். அதாவது கெப்பாசிட்டர் நமக்கு தெரியும், நமக்கு இதுதான் கெப்பாசிட்டர் படிச்சிருக்கீங்க நீங்க. அந்த கெப்பாசிட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏர் தான் இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம. அந்த ஏர்ல ஏருக்கு பதிலாக நம்ம டைஎலக்ட்ரிக் ஃபில் பண்ற மைக்கா ஆர் டெஃப்ளான் ஆர் பேப்பர்ஸ் இது ஃபில் பண்ணும்போது இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இது ரெண்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்க, அதையும் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உதாரணத்துக்கு இதுதான் ஒரு கெப்பாசிட்டர்மா. இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஏர் ஏர் தான் இருக்கும். ஜென்ரலா ஏர் இருக்கும் போது நமக்கு என்ன சார் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பேட்டரி வச்சு கனெக்ஷன் பண்ணோம்னா இங்கே சார்ஜிங்க ட்ராவல் பண்ணிச்சு. அதனால வந்து பார்த்தோம்னா இந்த ஏர் ஏரில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா படிச்சு இப்போ தான் படிச்சோம் நம்ம. ஸோ இந்த கொஸ்டினுடைய மீனிங் அங்கே சொல்லியாச்சு. சரி, இது இப்போ வேண்டியதில்லை. இந்த ரெண்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்கம்மா. கேஸ் ஒன்னை பார்த்து எழுதி காட்டுறேன். கேஸ் ஒன், இந்த கேஸ் ஒன்ல பார்த்தோம்னா when the capacitor disconnected from the battery, when the capacitor disconnected from the battery, disconnected from the பேட்டரி. இதா க்வெஸ்சன்மா. சரி, இதை நான் அழைச்சிடலாம். இந்த பாயிண்ட் வேண்டாம். இதுல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமில் அந்த கெப்பாசிட்டர் வரைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் கெப்பாசிட்டர்மா. இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்கே வரைஞ்சாச்சு நம்ம. இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் எல்லாம் பாருங்க, இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இது ஃபுல்லாவே நெகட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டு சார்ஜ் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பேட்டரி வச்சிருப்பேன். இந்த பேட்டரி மூலமா இது பாசிட்டிவ் கனெக்ஷன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டீன்னு படிச்சிருக்கணும். சரி, இப்போ லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு இதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இனாட் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா டைஎலக்ட்ரிக் இல்லாத போது இருக்கிறது வந்து நான் இனாட்டை எடுத்துக்கிறேன். இப்போ ஏர் தான் இருக்குது, ஏர் தான் கட்டி இது இனாட்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இதில் இருக்கிற சார்ஜ் பத்தி அந்த சார்ஜ் வந்து நான் பிளஸ் கியூ எடுத்துக்கிறேன். ஓகே சார், அப்ப இதை வச்சு கெப்பாசிட்டன்ஸ் வித் டைஎலக்ட்ரிக் பார்க்க போறேன். கெப்பாசிட்டன்ஸ் பார்க்க போறேன். அப்ப அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா வித்தவுட் டைஎலக்ட்ரிக்ல பார்க்க போறேன். இதுல பார்க்க போறேன் சார், வித்தவுட் டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக் இல்லைன்னா உள்ள வந்து மைக்காவோ டெஃப்ளானோ பேப்பர்ஸோ இல்லாதப்போ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ பார்க்க போறேன். அதனால தான் கெப்பாசிட்டன்ஸ் வித்தவுட் டைஎலக்ட்ரிக் போட்டேன். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலான்னு பார்த்தோம்னா நீ ஜென்ரலாக படிச்சிருப்பீங்க சி ஈக்குவல் டு கியூ பை வி படிச்சிருப்பீங்க. வித்தவுட் வரங்காட்டி என்ன தாச்சாமா இங்கே வந்து சி நாட் ஈக்குவல் டு கியூ நாட் பை வி நாட் எடுத்துக்கலாம்.
Q naught by V naught எடுத்துக்கோ. இது ஈக்குவேஷன் நம்பர் நான் வந்து 1 அப்படி வச்சிருக்கோம். இத பாருங்க இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா இந்த பேட்டரிய வந்து இருக்குது சார் இப்போ இத கவர் பண்ணிட்டு இருக்குது. இப்போ சேம் அதே மாதிரியே அந்த பேரலல் பிளேட் கெபாசிட்டர் இருக்குது. அந்த கெபாசிட்டர்ல நான் என்ன பண்றேன்னா இங்க போறாமே அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது ரெண்டுக்கு இடையில நான் வந்து ஒரு டைஎலெக்ட்ரிக் வந்து இங்க ஃபில் பண்றேன். இங்க டைஎலெக்ட்ரிக் வந்து நான் ஃபில் பண்றேன். ஓகேவா டைஎலெக்ட்ரிக் வந்து ஃபில் பண்ணியாச்சு. டைஎலெக்ட்ரிக்னா உங்களுக்கு தெரியும் சார் மைக்கா டெஃப்ளான் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னா நான் இங்க ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு இந்த பேட்டரியை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தெரியுது இங்க பேட்டரி கனெக்ஷன் கொடுத்ததுன்னா இங்க பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கல பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண காட்டி எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாருங்க ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. அப்ப இதை வந்து பார்த்தோம்னா Q0 இதை வந்து நான் E எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து தெரியும் எப்ப போல D ல மாற்றமே இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா பேட்டரி நான் வந்து இங்க ரிமூவ் பண்ணி அடுத்து பாருங்க இது வந்து எக்ஸ்பிரிமெண்டலா வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபாரடேங்கற சயின்டிஸ்ட் தான் செஞ்சு பார்க்கறதுமா பாக்கும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ வந்து பார்த்தோம்னா e ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு e நாட் பை எப்சிலன் r னு வந்துச்சு. இது வரதுக்கு என்ன காரணம்னா எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்த்திருக்காங்க. எக்ஸ்பிரிமெண்ட்லி வந்த ஆன்சர் மாதிரி இதெல்லாம் பண்ணி பார்த்தது யாருன்னா பார்த்தீங்கன்னா பை ஃபாரடே. ஓகேவா சரி இயோட வேல்யூ வந்து E நாட் பை எப்சிலோன் ஆர் எடுத்துக்கலாம். இதுல என்ன பண்றாரு அவரு இந்த எப்சிலோன் ஆரோட வேல்யூ வந்து எப்பவுமே எப்சிலோன் ஆர்னா உனக்கு தெரியும் வாட் இஸ் எப்சிலோன் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிமா ஓகேவா. அந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியில யாருக்கு வந்து இதோட வேல்யூ ஒன்று அது தெரியும் எப்சிலான் ஆரோட வந்து யாரோட வேல்யூ ஒன்று. பட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிற சார் பார்த்தோம்னா மைக்கா மாதிரி ஏதாவது டைஎலெக்ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிறோம் அதோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் ஒன் ஒன்னை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்று ஒரு வேல்யூ போட்டு பாருங்க. ஒன்று போட்டால் என்ன சார் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஆர் ஒன் ஆர் டூனு கிரேட்டர் தேன் ஒன் தானே அப்போ ஒன் ஒன்று போட்டு ஈக்குவல் ஆயிடும் ஒன் போட வேண்டாம். அப்போ எப்சிலான் கிரேட்டர் தேன் ஒன்றுங்கிறனால ஒன்றை விட அதிகமாக போட்டு பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் இது போட்டாலும் சரி என்ன சார் ஆகும் இதோட வேல்யூ பாருங்க. உதாரணத்துக்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேமா ஃபிஃப்டி அப்படிங்கிற அப்போ ஈ நாட்டோட வேல்யூ ஃபிஃப்டிங்கிற இந்த வேல்யூ டிவைட் பை நான் டூனு போட்டுறேன் பிகாஸ் ஆஃப் கிரேட்டர் தேன் ஒன் தானே அப்போ என்ன சார் ஆகுது இதோட வேல்யூ கம்மியாயிருச்சா. அப்போ கம்மியானா இந்த வேல்யூ கம்மியாகுது டோட்டலாக அப்படின்னா அப்போ அது ஈயோட வேல்யூ கம்மியாயிருக்குதா இருக்கும் இந்த வேல்யூ கம்மியாக்கி தான் இருக்கு கரெக்டா. அப்ப என்ன சொல்றாங்களா இந்த இடத்துல E இங்க E0 அப்ப என்ன சார் ஆச்சு இவேல வந்து கட்டி E ஓட வேல்யூ வந்து இங்க கம்மியாயிருக்கு சார் E0 சார் கம்பேர் பண்ணும்போது இதுதான் என்னுடைய மீனிங். இதோட வேல்யூ கம்மியாகுதுமா கம்மியா இருக்கு என்ன கம்மியாச்சுன்னா இந்த E ஓட வேல்யூ தான் நமக்கு கம்மியாயிருக்கு தான் இருக்கு. ஓகேவா இது வரைக்கும் பிடிச்சிருச்சா உங்களுக்கு. இப்போ பாருங்க நான் இதையும் வச்சதுக்கப்புறமா இதையும் வச்சதுக்கப்புறமா நியூ பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறேன். நியூ பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறேன். அந்த நியூ பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எனக்கு வியோட வேல்யூ இ இன்ட்டு டின்னு படிச்சிருப்போம். இது நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஆன்சர் தான் வி ஈக்குவல் டு இடின்னு படிச்சிருப்போம். இதில் பாருங்க நமக்கு ஈயோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காரு அவர். இந்த ஈயோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நம்பர் வேணால் இதுக்கு போட்டுடலாமா ஈக்குவேஷன் நம்பர் நான் டூனு போட்டுறேன். அப்போ இங்கே ஃப்ரம் ஈக்குவேஷன் டூனு எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் டூ ஈயோட வேல்யூ என்னவா சார் வி ஈக்குவல் டு இ நாட் பை
epsilon r into d. இனா epsilon r into d னு வந்துருச்சு. சரி. அதே மாதிரி இதுல வந்து நியூ கெபாசிட்டன்ஸோட வேல்யூ பார்க்கலாம். நியூ கெபாசிட்டன்ஸ். ஏனா நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. ரெண்டு கிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி நியூ கெபாசிட்டன்ஸ் பார்க்கலாமா? அப்போ கெபாசிட்டன்ஸ்னாவே C equal to Q by V னு ஜெனரலா படிச்சிருப்போம் நாம. C equal to Q by V னு நம்ம ஜெனரலா படிச்சிருப்போம். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா Q நாட் வந்து சேஞ்சஸ் ஆகவே இல்ல. அப்ப C equal to Q நாட் by V எடுத்துக்கலாம். ஏனா E நாட்டா இருக்குறது வந்து ஏர் இல்ல. E ஆ இருக்குறது வந்து பார்த்தனா அந்த டைஎலெக்ட்ரிக் இல்ல. அப்ப C equal to Q நாட் by V னு எடுத்துக்கறோம் நாம. C ஓட வேல்யூ Q நாட் by V னு போட்டாச்சு. இதல V ஓட வேல்யூ பாருங்க. V ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குமா இதா v ஓட வேல்யூ அப்ப என்ன சார் ஆச்சு q0 டிவைட் பை e0 பை எப்சிலன் r இன்டு d னு வரும் இந்த எப்சிலன் r ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு மேல போயிடுமா அப்ப c ஓட வேல்யூ q0 எப்சிலன் r பை e0 இன்டு d னு வந்துருக்கும் இது வந்து நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் எடுத்து ஓகே அம்மா c ஓட வேல்யூ என்ன சார் ஆச்சுமா c ஓட வேல்யூ பாருங்க c ஓட வேல்யூ q0 இன்டு எப்சிலன் r டிவைட் பை e0 இன்டு d னு தெரிஞ்சிருச்சு நமக்கு அப்ப e0 இன்டு d ஓட வேல்யூ நம்ம வந்து பாத்தீங்கனா இங்க பாருங்க v ஓட வேல்யூ ed அப்ப வாட் இஸ் தி v0 ஓட வேல்யூ அப்ப v0 ஓட வேல்யூ சிங்க சிங்கலே போட்றோமா தேர்ஃபோர் அசம்ஷன் போடுங்க v0 ஓட வேல்யூ e0 into d இதே மாதிரியே தான் v ed ங்கற மாதிரி இங்க வந்து அது v0 னு எடுத்துக்கறேன் அப்ப c q0 epsilon r divided by இது நானே v0 கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி ஏனா d0 னு போட்றாத ஏனா dங்கிறது வந்து டிஸ்டன்ஸ்மா டிஸ்டன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ற முடியாது அப்ப q0 epsilon r divided by v னு போட்டாச்சு அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா q0/v0 இத எங்க பார்த்த மாதிரி இருக்குதே சார் q0/v0 from equation 1 ஆன்சர் வந்திருக்குது அப்ப இங்க c ஓட வேல்யூ q0/v0 ங்கறனால இது c0 ஆ போடலாம் c0 into epsilon r சேம் இதே மெத்தட்ல நாம இங்க போட போறோம் நாங்க epsilon r ஓட வேல்யூ பாருங்க greater than 1 இப்போ epsilon ஓட வேல்யூ வந்து greater than 1 வெச்சிருக்கீங்க இதோட வேல்யூ பாருங்க 5 அப்படினா இதுவும் 5 னு வெச்சு into 2 னு போட்டு பாருங்க அப்ப இந்த வேல்யூ அதிகமாயிடும் அப்ப டோட்டலா இந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்கிரீஸ் ஆகுது இது அதிகமாதா அப்ப c ஓட வேல்யூ அதிகமாதா இருக்கும் அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பாயிண்ட்ல c greater than c not c ஓட வேல்யூ அதிகம் அப்படிங்கறனால c greater than c not அப்படிங்கறாங்க புரிஞ்சுக்க முடியுது இந்த ஸ்டெப் அப்படிங்கறது உங்களுக்கு சரி ஓகே இப்போ உங்களோட ஃபுல்லா பாத்துறோம் ஒரு டைம் டவுட்னா மட்டும் கேளுங்க சரி c not ஓட வேல்யூ நாம வந்து பாத்துறோம் ஏற்கனவே நீங்க c not ஓட வேல்யூ நீங்க பேரலல் பிளேட் கெபாசிட்டர்ல படிச்சிருப்போம் c equal to epsilon r a by d னு படிச்சிருக்கீங்க அப்ப c னோட வேல்யூ சேம் அதே தான் சொல்ல முடியும் நமக்குங்க நான் இங்க எழுதி போட்றேன் நீங்க c equal to epsilon r a by d இந்த வேல்யூஸ் தான் அவங்க என்ன பண்றாங்கமா இப்போ அப்ளை பண்ணி கொண்டு வர போறாங்க இங்க இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறாங்க அது வேற இந்த சைடு அப்ளை பண்ணி காட்டறமா நான் இடம் பத்தாதுங்கறனால பாருங்க epsilon r a by d அப்புறம் ஒரு epsilon r இருக்குது இந்த அந்த epsilon r இது என்ன சார் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா epsilon r into epsilon rங்கறது நீங்க படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் லெசன்லயே epsilon equal to epsilon r into epsilon r னு படிச்சிருப்பீங்க அத பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கறது ரிலேட்டிவ் சொல்லுமா இக்கான வேல்யூலாம் சார் நம்ம c0 க்கு
C
சி யோர் ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க c c0 into epsilon r அதனால c0 into epsilon r எடுத்துக்கலாம் இது மட்டும் மைண்ட் வச்சிங்க நான் வேற ஒரு ஏரோ மார்க் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டிறேன் அந்த இடத்துல நானே சரி அந்த ஆன்சர் தான் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க half into q0 square அந்த q0 square by சீனா இருக்கு பாத்தீங்கமா இதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டோட்டலாவே இந்த டேமை என்ன பண்றாங்கமா டோட்டலாவே அந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இறாங்க அந்த டேம் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கேப்பிட்டல் u0 ஆ வருது u0 டிவைட் பை எப்சிலன் r மட்டும் இருக்குது இதுதான் u னு சொல்றாங்க இந்த ஸ்டெப் மட்டும் புரியாம பாத்துக்கமா பாருங்க எனர்ஜி ஸ்டோரிங் இன் கெபாசிட்டர் बिफोर இன்டர்செக்ஷன் ஆஃப் டைஎலெக்ட்ரிக்ல பார்த்தோம்னா u0 ஓட வேல்யூ வந்து ஆஃப் நம்ம படிச்சோம் q by q squared by c னு பார்த்தோம் நாம இதெல்லாம் எனர்ஜி ஸ்டோரிங் கெபாசிட்டர்ல இந்த q0 by c0 நாட் ஏன் போட்டேன் அப்படினு பார்த்தோம்னா இது बिफोर அப்படிங்கற இந்த காரணத்துனால இப்போ ஆஃப்டர் நான் பாக்க போறேன் அப்ப u ஓட வேல்யூ சேம் அதே ஃபார்முலா தான் by q0 square divided by இங்க c0 போல c னு போட்டேன் பட் நமக்கு தெரியும் இந்த c ஓட ஆன்சர் எங்க இருக்குது c0 into epsilon r அதனால c0 into epsilon r போட்டுட்டேன் இப்போ டோட்டல் இந்த டேம் ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆகும் பார்த்தா இது மாதிரி இருக்கு பாருங்க of q0 square by c0 மாதிரி இருக்குது அப்ப இதனால இதுக்கு u0 னா வேல்யூ போட்டேன் divided by epsilon r இருக்குது இப்போ பாருங்க இந்த epsilon r ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சரியா இத பாத்தீங்கன்னா இந்த எப்சிலன் r ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 எடுத்துட்டோம்னா அப்ப என்ன சார் ஆகும் அப்படினு பாருங்க இந்த டேம் ஃபுல்லாவே டிகிரீஸ் ஆகும் இது டிகிரீஸ் ஆகும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா இந்த v ஓட வேல்யூ ஆல்சோ டிகிரீஸ் ஆகும் அப்ப u கம்மியா இருக்கு சார் எதை குறையமா u0 ஐ விட அப்படிங்கறது இதோட கான்செப்ட் ஓகேவாமா இல்ல ஏதாவது டவுட் இருக்குதா மைய பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான கேஸ்மா கேஸ் 1 கேஸ் 2 இருக்குது கேஸ் 2 நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்தறலாம் இது இன்னொரு டைம் நல்லா தரோ பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க when the capacitor disconnected from the battery மா பேட்டரி மாட்டி இருக்கும்போது ஒரு வேல்யூ e0 ஆ வெச்சிட்டு கெபாசிட்டன்ஸ் வித்தவுட் டைஎலெக்ட்ரிக்ல c0 q0 v0 னு போட்டுக்கறோம் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் ஃபாரடேஸ் பண்ணி பார்த்தது e0 ε r இந்த இடத்துல வந்து பாத்தீனா இந்த வேல்யூ டவுன் ஆகுது டிவைல வந்துச்சா கண்டிப்பா டவுன் ஆகுமா டவுன் ஆகும்போது e0 ஓட e வந்து கம்மி ஆயிடுச்சு இந்த கான்செப்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாருங்க டைஎலெக்ட்ரிக் வெச்சங்க கட்டி கம்மி ஆயிடுச்சு இங்க வந்து நிறைய லைன்ஸ் போட்டுருப்பேன் இங்க கம்மியா தான் போட்டுருப்பாங்கனால கம்மி ஆயிடுச்சு அப்ப இங்க நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாக்க போறோம் நியூ கெபாசிட்டன்ஸ் பாக்க போறோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து e = ev னு போட்டுருப்போம் e ஓட வேல்யூ வந்து ஃப்ரம் எக்ஸ்பிரிமெண்ட்ல எடுத்துக்கிறோம் நம்ம e0 / எப்சிலன் r போட்டு ஆன்சர் கொண்டு வந்துட்டோம் கெபாசிட்டன்ஸ் q0 / v ன்னு ஃபார்முலா q0 ஓட வேல்யூ அறிய வச்சிங்க v ஓட வேல்யூ இங்க இருந்து அப்ளை பண்ணி போட்டு அந்த வேல்யூல எப்சிலன் r மேல போயிடுச்சு சோ இந்த ஆன்சர் வந்து v0 அப்படிங்கறது வந்து கொண்டு வந்துட்டாங்க சரி இந்த வேல்யூ பாருங்க q0 / v0ங்கறத பார்த்தோம்னா எனக்கு c0 மாதிரி இருக்குது இது ஒரு முக்கியமான ஃபார்முலா இது நமக்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா c = c0 / எப்சிலன் r அப்ப c0 ஓட வேல்யூ எப்சிலன் r / d / எப்சிலன் r னு போட்டுக்கறோம் இதில இருந்து எப்சிலன் r / எப்சிலன் rங்கறத எப்சிலன் போடுறங்க கட்டி இங்க போட்டு முடிச்சாச்சு இதோட ஆன்சர் முடிஞ்சது நமக்கு இதுல வந்து பார்த்தனா ரெண்டு ஆன்சர்மா ஒன்னு வந்து பார்த்தோம்னா बिफोर அண்ட் ஆஃப்டர்மா எனர்ஜி ஸ்டோரிங் இன் கெபாசிட்டர் बिफोर இன்டர்செக்ஷன் ஆஃப் அந்த டைஎலெக்ட்ரிக் டைஎலெக்ட்ரிக் சொருகாததுக்கு முன்னால வா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆர்டினரி ஆன்சர் தான் q / c னு போட்டுறோம் q² / c னு போட்டுறோம் இது बिफोरனால நாட் நாட் போட்டுக்கிறேன் ஆஃப்டர் அப்படிங்கும்போது அதேதான் பட் c ஓட வேல்யூ மட்டும் எனக்கு இங்க நாட் வந்திருக்காதுமா அப்போ என்ன சாவ பண்ணனும் நாம இந்த c ஓட வேல்யூ அப்ளை பண்றேன் அப்ளை பண்ணிட்டு இதுல வந்து பார்த்தா இந்த டோட்டல் டேமே வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த u0 மாதிரி இருக்குறதுக்கு u0 னு போட்டேன் தென் எப்சிலன் r இந்த எப்சிலன் r வேல்யூ வந்து பார்த்தா கிரேட்டர் தென் 1 ஆ இருந்தா இந்த u ஓட வேல்யூ e0 ஐ விட கம்மியா இருக்கும் அப்படிங்கறது இதுளுடைய கான்செப்ட்